எஃப்ஜிஏ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஜபத்தின் தலைப்பானது தகப்பனின் ஜபம். தகப்பனின் ஜபம், ஒரு தகப்பனுடைய ஜபம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகளுக்காக ஊக்கமாக ஜபித்த தகப்பன் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அதில் ரெண்டு நபர் என்னுடைய கண்களுக்கு பட்டாங்க. அநேக தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்ததாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டு நபர் என்னுடைய கவனத்தை அதிகமாக ஈர்த்தாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் இந்த காரியத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து, இந்த நிகழ்விலிருந்து உரிய பாடங்களை கற்றுக்கொள்ளணும்னு நான் கர்த்தருக்குள்ளாக கேட்டுக்கொள்கிறேன். முதல் தகப்பன் யார் அப்படின்னா, அவருடைய பெயர் கொடுக்கப்படலை, ஆனால் அந்த நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மார்க்கு 9வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்ச்சியாகவும் வாசிக்கலாம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சென்று மன்றாடுவதை அங்கே காணலாம். இந்த மகனுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஊமையான ஒரு பிசாசு அந்த மகனை பிடித்து அலைக்கழித்து கொண்டிருந்தது. அந்த பிசாசு அந்த மகனை பிடிச்சிருச்சு அப்படின்னா, உடனே அவனுடைய வாயில நுர தள்ளி அவன் தன்னுடைய பல்லை கடித்து அவனை சோர்ந்து போகும் வரைக்கும் அந்த பிசாசு அவனை அப்படியே அலைக்கழிச்சான். அப்ப இந்த மனிதன் எல்லார் இடத்திலும் கூட்டு போனான், ஆனா அந்த மகனை சரி செய்ய முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இடத்திலும் கூட்டு போறாரு, ஆனா அவங்களும் துரத்த முடியல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டே கூட்டு போறாரு. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு, உடனே இது சிறு வயதுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. உடனே இந்த தகப்பன் சொல்கிறாரு, உம்மால் சுகப்படுத்த முடியும்னா நீங்கள் சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த தகப்பன் அந்த வார்த்தையை கேட்டு மனம் ஒடிந்து போகிறாரு. ஏன் அப்படின்னா, இவருக்குள்ள ஒரு அவிசுவாசம், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறப்போ இருந்துச்சு. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகப்பன் தன்னுடைய மனமுடிந்த அந்த மனதோடு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு கண்ணீரோடு சத்தமிட்டு தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறாரு. எத்தனை தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க? இந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த மகனை பிடித்திருந்த அந்த பிசாசை விரட்டி அடிக்கிறார். இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்த ஒரு நபர் யார் அப்படின்னா, அந்த தகப்பன் பேர் எவ்வீர். எவ்வீர் என்ற மனிதருக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகள் மரண அவஸ்தைப்படுகின்ற வியாதியுடையவளாக இருந்தாள். இந்த எவ்வீர் அநேக இடங்களில் கொண்டு போய் அந்த மகளை சரிப்படுத்த முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த மகன் கடைசியாக தேடி வந்த பாதம் எதுன்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிஜமாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போய் விழுந்து இந்த மகன் கேட்குறாரு, என்னுடைய மகளை எப்படியாவது சுகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை அழைச்சி கொண்டு போகிறாரு. போகும் வழியில் என்ன நடக்குது அப்படின்னா, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டுறாங்க, சுகம் கிடைக்குது, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது தாமதப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்து எவ்விரிட்ட சொல்கிறாங்க, உம்முடைய மகள், நீர் நேசித்த மகள் மரணம் அடைந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு உடஞ்சி போச்சு அந்த மனிதனுக்கு. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஆண்டவர் எவ்விருவின் மகளை, அவனுடைய விசுவாசத்தை கண்டு எவ்விருவின் மகளை சுகப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடத்தை நான் சொல்கிறேன். முதல் நபர் தன்னுடைய மகனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. இரண்டாவது நபர் தன்னுடைய மகளுக்காக இயேசுவின் பாதத்திலே விழுந்து கிடக்கிற நபராக இருந்தார். எத்தனை தகப்பன்மார் தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த ரெண்டு நபருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் என்னென்னா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் ஒரு தகப்பனுடைய விசுவாசம் அந்த தகப்பனுடைய பிள்ளையை காப்பாற்றும், அந்த பிள்ளையை ரட்சிக்கும். அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக காப்பாற்றும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், அநேக கிறிஸ்தவ வீடுகளில் தகப்பனுக்குரிய விசுவாசம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது இல்லை. அநேக நேரத்தில் பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையில அந்த மகளை போல மரணம் அடைந்த பிள்ளைகளை போன்றுதான் காணப்படுறாங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மரணத்தை சந்தித்த பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, சபைக்கு வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் கண்ணீரோடு விசுவாசத்தோடு இயேசுவின் பாதத்தருகே ஒரு தகப்பன் ஜெபித்தால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளையை உயிர்ப்பிப்பார் என்பது நிச்சயம். ஒவ்வொரு தகப்பனாரும் இந்த தகப்பனாரிடத்திலிருந்து பாடத்தை பெற்றுக்கொண்டு கண்ணீரோடு பாதத்தருகே விசுவாசத்தோடு ஜபம் செய்யுங்கள். சாத்தானின் பிடியில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரண நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் ரட்சிப்பார், ஆண்டவர் விடுதலை அளிப்பார். அப்படி செய்யப்படுகின்ற ஜபம் பரலோகத்திலே மிகுந்த சத்தத்தோடு கேட்கப்படும். அந்த ஜபத்திற்கு தேவன் தாமே பதில் தருவாராக. ஆமேன், ஆமேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் தமிழ் பைபிள் ஸ்கூல். ஆராதனை மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நவம்பர் மாதத்திலே இரண்டாவது வாரத்திலே இந்த நாளிலும் நம் தேவனை ஆராதிக்க முடியாக நாம் கூடி வந்திருக்கிற நேரத்திலும் வீடுகளில் இருந்தாலும் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக நாம் திருப்புவோம். நம் எங்கிருந்தாலும் தேவ பிரசனம் நம்மளை நிரப்பி வழிநடத்தும் முடியாக இந்த ஆராதனையை முற்றிலுமாக ஆண்டுடைய கரத்திலே நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலும் நம் கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பாவை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த ஆராதனையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து முடிவரையும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாக உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே இதை இந்த ஒன்லைன் மூலியமாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிரசனம் உடைய மகிமை இந்த நேரத்திலும் ஆண்டவரே தொடர்ந்து அவர்களை ஆட்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் உன்ன நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இந்த நேரத்திலும் நம்மளை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்த அன்பு சகோதரர் சைமன் அவர்கள் நம்மளை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்துவார். சங்கீதம் 111. அல்லேலூயா! செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பெலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள்.
அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ராஜாவே இந்த உலகத்தின் தேவனே
இந்த இயேசுவே உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தேவனே, என்னை தேடி வந்த இயேசுவே உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா வேஷடாய் வேஷடாய் என்றும் அழைப்பேன். என் தேவையை சந்திக்கும் வல்லவர் நீ, வேஷடாய் என்றும் அழைப்பேன். என் தேவையை சந்திக்கும் வல்லவர் நீ, என்றும் அழைப்பேன். உம் பண்பாலே ரட்சிப்பு தந்தவரே, பரிசுத்தரே படைத்தவரே, ராஜகாரே, பரிசுத்தரே படைத்தவரே, வீரேயின் ராஜகாரே. அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே என்றும், அல்லேலூயா ஆமென். பெரியவர் பெரியவர் இயேசு பெரியவர், பெரியவர் பெரியவர் இயேசு பெரியவர், இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர், இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் ஈசாக்கிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் ஈசாக்கிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர், அவர் உயர்ந்தவர், பெரியவர் பெரியவர் இயேசு பெரியவர், பெரியவர் பெரியவர் இயேசு பெரியவர், இந்த பூலோகத்தை படைத்தாலும் இயேசு பெரியவர், இந்த பூலோகத்தை படைத்தாலும் இயேசு பெரியவர், அவர் யோசுவாவிலும் பெரியவர், அவர் தாவீதிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் யோசுவாவிலும் பெரியவர், அவர் தாவீதிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், வெற்றி சிறந்தவர், பெரியவர் பெரியவர் இயேசு பெரியவர், பெரியவர் பெரியவர் பெரியவர், இந்த பூலோகத்தை படைத்தாலும் இயேசு பெரியவர், இந்த பூலோகத்தை படைத்தாலும் இயேசு பெரியவர், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் தாவீதிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர்,
போபிலும் பெரியவர், அவர் உயர்ந்தவர். பெரியவர் பெரியவர் இயேசு, பெரியவர் 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 இயேசு, பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர், இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். எங்கள் இயேசு பெரியவர், எங்கள் ராஜா பெரியவர், அலையா 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 அலையா
Bye.
முகவரியை கொடுத்தவர் நீர் ஆண்டவர். பாவம்க்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் இந்த ஆராதனை முழுவதுமாயும் பாதப்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யும். எங்க வாழ்க்கையில உயர்வை தருகிற நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தூய நல்ல பிதா. நேரத்திலும் நாம் தேவனை ஆராதித்தோம். அடுத்ததாக தொடர்ந்து நாம் தேசத்துக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காகவும் நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்ய போகிறோம். இந்த நேரத்திலும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே இந்த தேசத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே பெருகி கொண்டு இருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அதிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன். ஆண்டவரே, இந்த தொடர்ந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே அரசாங்கத்துக்காக வருகிறோம். அரசாங்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே பிரதமர் அவரோடு கூட இருக்கிற கேபினட் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஞானத்தினால் நிரப்ப முடியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரே அமைதியிலுள்ள ஒரு ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே ராஜாக்களுக்காகவும் ஆண்டவரே இப்படியாக ஆளுகை செயல்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இந்த நேரத்திலும் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இப்படியாக திறப்பின் முன்பாக நிற்கக்கூடிய மருத்துவர் போலீஸ் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா இப்படியாக ஆண்டவரே ஒரு விடுதலை கட்டளையிட முடியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்காக வருகிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக அவருடைய வல்லமை அசைவாடுதல் தொடர்ந்து ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே திருச்சபையிலே கூடி ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலே இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளும் வீடுகளிலே ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்பட கர்த்தர் வழிநடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். உம்மோடு இருக்கிற அந்த உறவிலே வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. சத்தியத்திலே நடக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அப்பாவப்படியாக சபை தலைவருக்காகவும் ஆண்டவரே போதகர்களுக்காகவும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே வீட்டைக்க கூட்ட தலைவர்கள் வாலிப தலைவர்கள் சிறுவர் ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆண்டவரே தொடர்ந்து அப்பா இப்படியாக ஆண்டவரே சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற கணவர் ஆண்டவரே மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே பெரியோர்லேருந்து சிறியோர் வரையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். உங்களுடைய நன்மையும் உடைய கிருபையும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த எஃப்ஜே திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ.
தேவனுடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெறும்படியாக நாம் ஆயத்தப்படுத்துவோம். யோவான் 6 53 வசனம் தொடங்கி 58 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஸோ அது அந்த வசனங்களை வாசித்து நாம் தியானித்து நாம் தொடர்ந்து தேவனுடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஸோ தொடர்ந்து நாம் கண்களை மூடி திருவிருந்திலே பங்கு பெறும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவே நீர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவிலே நீர் ஆண்டவரே எங்களுக்காய் பலியானீர். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே. நீர் பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அந்த பரிசுத்தமான ரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக இந்த நாளிலும் நீர் எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரித்து தொடர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, உம்மக்கு சாட்சியாக, ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறீர், எங்களை அழைத்து இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சாயலிலே எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக, எங்களுக்குள்ளாய் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் இருக்கிற குறைகளை ஆண்டவரே அப்பா, பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தரித்து கொண்டு ஆண்டவரே இப்படியாக ஆவிலே நிரம்பி ஆண்டவரே உமக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியத்திலே நாங்கள் வளர, உம்மை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க ஆண்டவரே எங்களை உருவாக்க முடியாத இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவட்டும், எங்களுடைய குறைகள் எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை சுத்திகரிக்க முடியாத ஆண்டவரே எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே நீர் நிச்சயமாய் வருவீர் ஆண்டவரே. அதை விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, அந்த நம்பிக்கையிலே அசைவில்லாமல் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிஜமான நல்ல பிதாவே. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஒன்றாக இந்த அப்பத்திலே பங்கு பெறுவோம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஒன்றாக இந்த பாத்திரத்திலே பங்கு பெறுவோம். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திருவிருந்திலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழும்படியாக, ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே ஆண்டவரே வாழ்கிற சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய அன்பை எடுத்து காட்ட, ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்தும்படியாக உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கிறது.
முதலாவதாக நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த நம்முடைய அந்த அக்கௌண்ட் அங்கே போட்டிருப்பாங்க. அந்த அக்கௌண்டில் மே பேங்கில் நீங்கள் பேங்கிங் பண்ண முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களுக்கு பேங்கிங் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ அந்த காணிக்கைகள் சம்பவங்களை நீங்கள் முடிந்த அளவுக்கு அப்போ சபையில் வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் என்றால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாஸ்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஸோ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து பார்த்து நேரடியாக அந்த காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து தேவனுக்கென்று நம் முதல் நம்மளுடைய காணிக்கை தசமபாகங்களிலும் நாம் உண்மையாக இருக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். மல்கியாளர் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக ஸோ நம்ம காணிக்கை தசமபாகங்களை ஆண்டவரை வஞ்சிக்காதபடிக்கு நாம் அதில் உண்மையாக கர்த்தருக்கு விசுவாசத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதார மத்தியிலே நமக்கு சில சில போராட்டங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதனால் நம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த சூழ்நிலையிலும் நாம் உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வேலையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஸோ இதற்காக நம்ம ஜபம் செய்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவரே கொடுக்க கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதை கொடுக்கக்கூடிய ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே இப்படியாக வானத்தின் பல கனிகளை திறந்து நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நாளிலும் ஆண்டவரே இப்படியாக உண்மையாய் கொடுக்கிற ஒவ்வொரு சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சிறியோரிலிருந்து ஆண்டவரே பெரியோர் வரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பொருளாதார காரியங்களை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஒரு நன்மைகளை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளும் முடியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே ஆமென். தொடர்ந்து அடுத்ததாக வந்து என்ன அறிவிப்பு என்றால் நம்முடைய சிறுவர்களுக்கான வகுப்புகள் வந்து ஜூமில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமை 4 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு 6 மணிக்கு அந்த ஜூமில் அந்த வகுப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ 5 வயது முதல் 13 வயது உள்ளவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு அவர்களுக்கான அந்த வகுப்பு வந்து ஜூம் மீட்டிங் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதை தவிர்த்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில 8 மணிக்கு ஜபக்கூட்டம் நம்ம ஜூமில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ தவறாமல் ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை இந்த ஜூம் வகுப்பில் கலந்து கொள்ள அவளை உற்சாகப்படுத்துங்க. ஸோ அதற்கான வசதிகளை நீங்கள் ஏற்பாடு செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சில சமயத்தில் நமக்கு வந்து அந்த ஆன்லைனில் போகிறதுக்கு சில டாட்டா அதெல்லாம் நீங்கள்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து ஸோ அதை அந்த ஜூமில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தவறாமல் கலந்து கொள்வதற்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி அதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா டீச்சர்ஸ் நிறைய காரியங்களை அவர்கள் ஆயத்தம் பண்ணி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஸோ அதனால் அதை தவற விடாமல் நீங்கள் வந்து அதில் நீங்கள் கலந்து கொள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஜபக்கூட்டத்திலும் முடிந்த அளவு சபையார் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் தேவனுடைய வசனம் அங்கே நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஜபத்திலே நம் பங்கு பெறுகிறோம். ஸோ அதில் நம்ம தவறாமல் ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையிலே வாலிபர்களுக்கான ஜூம் வந்து ஜூம் மீட்டிங் நடைபெறுகிறது. ஸோ ஒவ்வொரு வாலிபர்களும் இதில் 8 மணிக்கு அங்கே வந்து அதில் கலந்து கொள்வதற்கும் பெற்றோர்கள் நீங்கள் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட நம்முடைய திருச்சபைக்கான திருச்சபை எப்போ திறக்கப்படும் என்று சொல்லி ஸோ அதுக்கான சில காரியங்கள் நம்மளுக்கு தலைமைத்துவத்திலேருந்து வரும்பொழுது அதை நம்ம வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்முடைய சபை வாலிபர்களுடைய வாட்ஸ்அப் அப்புறம் நம்முடைய சபை எஃப்ஜிஏ தமிழ் மினிஸ்ட்ரி வாட்ஸ்அப் அப்புறம் சிறுவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம வந்து அந்த காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஸோ எங்களோடு இணைந்திருங்கள். ஸோ அதோடு கூட முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. என்னவென்றால் வாலிபர்கள் அதாவது வாலிபர் மட்டும் இல்லை ஸோ யார் யாருக்கெல்லாம் மீடியா டீம்
ஸோ இந்த மீடியா டீம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆராதனை எல்லாம் வந்து இந்த ஒன்லைனில் தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒன்லைனில் வந்து அதை வந்து அந்த ஆராதனையை ரெக்கார்ட் பண்ணி, ஸோ அது வந்து நிறைய காரியங்கள் செய்யப்படுகிறது. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு வந்து அந்த டிசைன்லாம் கொடுத்து, ஸோ இதுக்கு வந்து நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதுனால, ஸோ இதுக்கு வந்து அந்த எடிட்டிங்கு அப்புறம் வீடியோ அந்த காரியத்தை வந்து எடுக்கிறதுக்கு அந்த வீடியோ மூலமாக ஷூட்டிங் பண்ணுறது அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து சில 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 ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வாஞ்சி இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளுடைய யூடியூப்பில் நம்முடைய ஆராதனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் வந்து அந்த யூடியூப்பில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அதை வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ இன்னும் அந்த அந்த யூடியூப்பில் இன்னும் எவ்வளோ க்ரியேட்டிவாக அதை செய்ய முடியுமோ, ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டு உங்களுக்கு அந்த அந்த வாஞ்ச இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து சகோதரி சௌந்தர்யா வந்து நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேர்களை நீங்கள் கொடுக்கும்படியாக சபையின் சார்பிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அவங்க வந்து தொடர்ந்து உங்களோடு ஒரு ஒரு உரையாடல் வைத்து, ஸோ அவங்க வந்து சில காரியங்களை உங்களோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து வாலிபர்கள் யாரெல்லாம் உங்களால் முடியுமோ அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் வாஞ்சியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சௌந்தர்யாவை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட நம் முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஸோ இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஸோ இந்த நவம்பர் மாதத்திலே நம்ம வந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஸோ இந்த நாளிலும் கூட நம் மத்தியில் இருக்கிற பச கலை அவர்கள் தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஸோ அந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்மளை நாம் ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம தொடர்ச்சியாக ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நம்முடைய சபையிலே தொடர்ச்சியாக இந்த மாதத்திலே நவம்பர் மாதத்திலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் இந்த கிருபையை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சபை தலைவருக்கும் தலைமைத்துவத்துக்கும் மற்றும் சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நம்மளோடு பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடின வண்ணமாய், ஆண்டவரே இந்த சத்திய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, ஆண்டவரே உமது வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம், எங்களோடு பேசும் என்று சொல்லி இந்த நேரத்தில் முழு இருதயத்தோடு அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் உமது வார்த்தை எங்களோடு பேசப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது ஜீவனுள்ள வசனம் எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே, சத்தியத்திலே நடக்கிறவர்களாய் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வேதத்தின் இரகசியங்களை எங்கள் ஆண்டவரே எங்களுடைய கண்களை ஆண்டவரே வேதத்தின் இரகசியங்களை அதிசயங்களை காணப்பண்ணும்படிக்காக எங்கள் கண்களை திறந்தள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆவியானவரே நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சிறுக நீர் பெருகும்படிக்காக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உமை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைபடும்படிக்காக ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 2:27. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்று யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். போன வாரத்தில் பாஸ்டர் அலெக்ஸ் மிகவும் தெளிவாக பேசினார், இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் இதிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏன் இதிலே நிலைத்திருக்க வேண்டும், யார் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்தது என்பதை குறித்து யோவான் மிகவும் தெளிவாக பேசுகிறார்.
இந்த நாளில நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே அநேக கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ளாக வர ஆரம்பித்து விட்டது. வேதத்துல நீங்க வாசித்து பாருங்கள், பவுல் யோவான் எல்லாருமே இந்த கள்ள உபதேசங்களை குறித்து, அப்போஸ்தலர்கள் யாக்கோபு எல்லாரும் சொல்றாங்க, கள்ள உபதேசங்கள் கிருபையை தவறாய் பயன்படுத்துகிற கள்ள உபதேசங்கள், தேவனுடைய தெய்வீக தெய்வத்துவத்தை குறித்து தவறான கருத்துகள், தேவனுடைய மனித தன்மையை குறித்ததான தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளாக வர ஆரம்பித்து விட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே அநேக இடங்களிலே இந்த அதிகாரத்திலே ஒன்று யோவான்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2:4:22 நான்காவது அதிகாரம் 2வது வசனம் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஞான உணர்வு கொள்கை என்கிற ஒரு தவறான உபதேசமும் இங்கே வந்துவிட்டது. அநேக தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளாக வந்துவிட்ட பிறகு இந்த புத்தகம், இந்த நிருபம் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நோக்கம், ஜனங்கள் இந்த தவறான உபதேசத்திலிருந்து, அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் சூழ்ச்சியிலிருந்து சபை நிச்சயமாக ஒரு தெளிவடைய வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர்கள் தேவனுடைய மகிழ்ச்சியிலே அவர்கள் நிரம்பி இருக்கும்படிக்காக, சகோதர அன்பு அந்த சபையிலே வளரும்படிக்காக இந்த நிருபத்தை அன்பின் புத்தகம் என்று சொல்லுகிறது உண்டு. அன்பின் பிரமாண புத்தகம் என்று சிலர் இந்த யோவான் புத்தகத்தை குறித்து சொல்லுகிறது உண்டு. ஏனென்றால் சகோதர சிநேகத்தை குறித்து அதிகமாய் பேசப்படுகிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து நீங்க அந்த சகோதர அன்பிலே நிலைக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த கள்ள உபதேசம் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த கள்ள உபதேசம் அவங்க பாவத்தில் வாழும்படிக்கான, தேவனுடைய பிரமாணங்களை விட்டு தூரமாய் போகும்படிக்காக இது அவர்களை வேறு திசைக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே யோவான் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியில் அபிஷேகம். வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பெறுகிற இந்த அனுபவம் வேதாகம கோட்பாடுகளில் ஒரு முக்கியமான கோட்பாடாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மறுபிறப்பு அடைந்த பிறகு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறதுக்கு அவன் வாஞ்சையோடு இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறான். அநேக நேரத்தில் இந்த அபிஷேகத்தை குறித்து பேசும் பொழுது அநேக தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள் நம்முடைய சபைகளுக்குள்ளாக, தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்கு அப்படி என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம சபையிலே முன்பு நடனமாடுகிறதுக்கு மட்டுமா, இல்ல சபையின் அந்த ஆராதனை நேரத்துக்கு மட்டுமா, இல்ல விசேஷித்த ஜெப கூட்டத்துக்கு மட்டுமா? அநேக நேரங்களிலே சபையின் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபையில அநேக நேரங்களில் என்ன தெரியுமா, அந்த இடத்துல அபிஷேகத்துல நிறைய பேர் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு அபிஷேகத்தில் அவர்கள் நிரம்புகிறார்கள் என்று இவர்கள் இந்த ஆராதனையை விட்டு வேற எங்கேயோ போகிறார்கள். தேவனுடைய அழைப்பை விட்டு விட்டு அந்த மெய்யான அந்த அழைப்பை தெரியாமல், சத்தியத்தை தெரியாமல், சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் வேறு இடத்திலே சென்று தேவனுடைய அழைப்பை விட்டு தூரமாய் போகிறார்கள். அநேக நேரங்களிலே அபிஷேகம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க அல்பா நிறுவனத்தின் அதை தோற்றுவித்தவர் நிக்கி கெம்பல் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொல்லுகிற ஒரு வீடியோவை நான் கேட்க நேரிட்டது. அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, அநேகருடைய ஒரே வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வித்தியாசமான முறையிலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவன் வேகமாக கத்தலாம், ஒரு வேகமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய அந்த பெற்றுக்கொள்ளுகிற நிலை வேறாக இருக்கலாம். அதனாலே நாம் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. இவன் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவன் இவர் பெறல அப்படின்னு நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே வந்ததை நாம் மாத்திரம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதின் பிரதிபலன்
அந்த ஆவியின் நிறைவிலே நாம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம் அந்த அபிஷேகத்திலே நாம் செயல்படுகிற அந்த வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்து தான் நம்ம கண்டுகொள்ள முடியும். அவர் இப்படியாய் ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருந்தார். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட குழு அந்த கோல் கம்பத்தில் கோல் அடித்த பிறகு எல்லா ரசிகர்களும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது இல்லை, ஒரே மாதிரியான மறு உத்தரவு கொடுக்கறது இல்லை. ஒருவர் சந்தோஷத்தில் எகிரி குதிக்கலாம், ஒருவர் பக்கத்தில் இருக்கல கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா இருக்கலாம், இன்னொருவர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கலாம், இன்னொருத்தர் சந்தோஷத்தில் அமைதியாக சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாரும் அந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் கத்தி ஆர்ப்பரிக்கலாம், சில பேர் சந்தோஷத்தில் ஆடலாம் பாடலாம் என்ன வேணா காரியங்கள் செய்யலாம், சிலர் அமைதியாக கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் நம்மேல் வரும் பொழுது எப்படி வருகிறது என்பது முக்கியம் அல்ல. வசனத்தில் அங்கே யோவான் சொல்லுகிறார், நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். அவராலே என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவாலே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவாலே இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதாவது மனிதனிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீர்களானால் ஒரு குறிப்பிட்ட மனிதன் மீது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு குறிப்பிட்ட காரியங்களை செய்து முடிக்கும்படிக்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பொழியப்பட அந்த அபிஷேகம் பொழியப்பட்டு அவன் அந்த குறிப்பிட்ட பணியை செய்து முடிந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் கடந்து செல்கிறார். இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த பிறகு ஆண்டவருடைய யோவேல் தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறுகிற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் மேலே பொழியப்படுகிறார் நிரந்தரமாக அந்த அபிஷேகத்திலே. அதனால தான் யோவான் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், அதில் நீங்கள் அது உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பொழியப்பட்டு விட்டார். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு முறை, ஞானஸ்தானம் ஒரு முறை தான் பெறப்படுகிறோம். அதற்கு பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் அனல் முட்டி எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட எப்பொழுது சபைக்கு வந்தவுடனேதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஞாபகம் வருது அநேகருக்கு. அப்படி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மேல் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. இனி நான் பழைய மனிதன் அல்ல, அதனால தான் எபேசியர் புத்தகத்தில் பவுல் மிகவும் தெளிவாய் சொல்கிறார், பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று மிகவும் தெளிவாக வேத வசனங்கள் கூறப்படுகிறது. அதனால அன்பானது அந்த இயேசு கிறிஸ்துவினாலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்போஸ்தல நடபடிகள் 10:38 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர் 2 சீஷர்கள் மேல் பொழிய பண்ணினார் என்று வசனம் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய போகிறோம்? முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த அபிஷேகம் எதற்கு? நடனமாடி ஆண்டவரை துதிக்கிறதுக்கு மாத்திரமா? அவரை ஆராதிக்க 4 யோவான்ல சொல்லுகிறது, அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் என்றால் விடுதலையோடு அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது. இந்த காலத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வேதம் நிறைய இடங்களில் நிறைய காரியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3:11 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார்,
அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரினாலே உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த அபிஷேகம் உங்களுக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தாம் விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று வசனம் சொல்லுகிறது. தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மிலிருந்து புறப்பட்டு ஓடுமா? நாம் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கிருந்து இந்த அபிஷேகம் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், தேவன் அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்த்தார், அதை எப்படி அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று பார்க்க போகிறோம். நான் ஐந்து காரியங்களை உங்களுக்கு மிக சீக்கிரமாக சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரை அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் தேவ சத்தியத்திற்குள்ளாக நாம் நடத்தப்படுவோம். தேவ சத்தியத்திலே நிலைத்திருக்கும்படிக்காக, தேவ சத்தியத்திலே நாம் வளரும்படிக்காக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:27 மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்திய வசனம், முதலாவது காரியம், சத்திய வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்காக இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த சத்திய வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்காக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இதே அதிகாரத்தில் 20:21 சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும், சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். சத்திய ஆவியானவர் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை, ஞானத்தை, சகலத்தையும் அறிந்து கொள்ளுகிற இந்த சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்த இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது சொன்ன பல கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ளாக வரும் பொழுது இந்த அபிஷேகம் உங்களை இந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்தும். தேவனுடைய மெய்யான சத்தியம், நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது காலகட்டத்தில் நிறைய தவறான உபதேசங்கள், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், கிருபை, அதாவது கிரேஸ் டீச்சிங், அப்படி நிறைய காரியங்கள் வந்து நம்மை கிறிஸ்துவின் சத்தியத்திலே நிலைத்திராதபடி, பரவாயில்லப்பா இதை செய்யலனா பரவாயில்ல, ஆண்டவருடைய சூழ்நிலையை பார்க்கிறார் என்று சொல்லி அநேகர் வஞ்சிக்கிற ஆவி, கள்ள உபதேசங்கள் நம்முடைய சபைகளிலே, தேசங்களிலே நிறைய வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அபிஷேகம் இல்லை என்றால் இந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் என்ன செய்தார்கள் என்பதை ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். 42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த சத்தியத்திலே, அந்த உபதேசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற அந்த ஜனங்கள் அவர்களுடைய உபதேசத்திலே,
அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தார்கள். கள்ள உபதேசங்கள் அவர்களை மேற்கொள்ளுகிற நேரத்தில் அந்த அபிஷேகம் நிறைந்தவர்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். வேத வசனம் நமக்கு அந்த தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் தான் நமக்கு வேதத்தின் ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். சென்ற இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்ம சங்கீதம் 119 குறித்து நாம் தியானித்தோம். அந்த 119 சங்கீதத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 18 வசனத்தை, 119 சங்கீதம் 18 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமே நமக்கு வெளிப்படுத்த முடியும். இந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அநேக உபத்திரவங்கள் ஆதி திருச்சபையில் பவுல் கல்லறியப்படுகிறார், பேதுரு சிறையிலே போடப்படுகிறார்கள், அநேக உபத்திரவங்கள், ரோமர்களுடைய உபத்திரவம், யூதர்களுடைய உபத்திரவம், ரெண்டும் அவர்களை என்ன பண்ணுங்க நெருக்குகிற சூழ்நிலையிலும் அவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அந்த மேல் வீட்டறையிலே பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். இந்த முதலாவது ஒரு காரியம் யோவான் 16, நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியானவர், நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்தப்படுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் இந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்தப்படுவீர்கள். அநேக கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிற காலம், வீடு வீடாக வந்து தவறான உபதேசங்களை போதிக்கிற கூட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அநேக தவறான கள்ள போதனைகள் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை என்றால் இந்த சத்தியத்திலே நம்ம நிலைத்து நிற்க முடியாது. முதலாவது காரியம், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்பட நாம் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவை போல நீயும் நானும் மாற்றப்பட இந்த அபிஷேகம் தேவை. அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தனி மனிதனால, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியாது. வேதத்தை மிகவும் தெளிவாக இந்த வசனத்தை 1 யோவான் 1:27 நன்கு வாசித்து பாருங்கள். நான் மறுபடியும் இந்த வசனத்திலிருந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. முதல் காரியம், சத்தியத்தை குறித்து போதிக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால் அதிலே நிலைத்திருங்கள், அந்த சத்தியத்திலே நிலைத்திருங்கள். அதிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள், அந்த சத்தியமே நீங்க அதில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சாயல்களிலே, நீங்கள் பாவமான வாழ்க்கையை விட்டு நீங்கள் மாறும்படிக்காக. 2 அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்ம பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நமக்காக இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்யாதபடிக்கு, நாம் இயேசுவை போல பாவமற்றவர்களாய் மாறும்படிக்காக இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் நமக்கு பொழியப்படும் பொழுது, ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் நமக்குள்ளாக கிரியே செய்கிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய கனி, பரிசுத்த ஆவியின் கனி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய குணாதிசயம் மாற்றப்படுகிறது. இந்த அபிஷேகம் இருந்தால்தான் இந்த குணாதிசயம் மாற்றப்படும், இந்த ஆவியின் வரங்கள் நமக்குள்ளாக கிரியை செய்யும். நான் ஒரு வசனத்தை, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த பிரியப்படுகிறேன். அப்போஸ்தலர் 6:3 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:3 நான் வாசிக்கிறேன். அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது சீஷர்கள் பெருகினபடியினால்
அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் ஏழு தேவ ஊழியர்களை அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். தேவ ஊழியத்தை செய்யும்படிக்காக அவர்கள் எப்படியான குணாதிசயம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த ஒரு மனுஷனை, அந்த அபிஷேகத்தை பெற்றிருந்த ஒரு மனுஷனை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஏழாவது அதிகாரம் 55வது வசனம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை, அந்த அபிஷேகத்தை பெற்றிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இவன் யாருன்னா, ஸ்தீவன் என்கிற ஒரு தேவனுடைய ஆதி திருச்சபையின் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். 77வது அதிகாரம் 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவனுடைய முகம் தேவ தூதனின் முகத்தை போல பிரகாசமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் நிற்கிறதையும் அவன் கண்கள் காணப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவை போல. இந்த ரெண்டு அதிகாரத்தை மட்டும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், 6வது அதிகாரமும் 7வது அதிகாரம் வாசித்து பார்த்தீர்களானால், அவனுடைய குணாதிசயங்களை நம்ம எடுத்து பார்ப்போமானால், 20-30 காரியங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த அதே சம்பவங்களை போல அவனுடைய குணம் மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இயேசுவை போல முதல் இரத்த சாட்சியாக அவன் மரிக்கிறான். இயேசுவுக்கு பிறகு முதல் இரத்த சாட்சியாக அவன் மரிக்கிறான். ஏன் தெரியுமா? ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அந்த மனுஷன். இரண்டாவது, ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் இயேசுவை போல மாறுகிறான். இயேசுவை போல மாற இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு நிச்சயமாய் தேவை. முதலாவது நான் சொல்லியிருந்தேன், சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்தும்படிக்காக இந்த அபிஷேகம் தேவை. இரண்டாவது, இயேசுவை போல நீயும் நானும் மாற இந்த அபிஷேகம் தேவை. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மோசஸ் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அதே பரிசுத்தாவியானவர் நம் இருதயத்திலே வாசம். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த அதே தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் நமக்குள்ளாய் வாசம் செய்யும் பொழுது நம் தேவன் இயேசுவை போல மாற ஆரம்பிப்போம். இந்த ஆவியின் கனி நமக்குள்ளாக பிறக்க ஆரம்பிக்கும். மனிதனுடைய துர்க்குணங்கள், மனித சுவாபம், வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய வித்தாக இருக்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வித்து நாம். இதுவரை நம்ம மனித ஆதாமுடைய வித்தினாலே இருந்தோம், ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம், கிறிஸ்துவின் சாயலிலே நாம் மாறுகிறோம். மூன்றாவது காரியம், 1 யோவான் 2:27 வசனம், உங்களில் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சத்திய வசனம் சகல ஞானத்திற்குள்ளாகவும் உங்களை நடத்தும். வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, டானியல் புத்தகம் 5:14 வசனம், மூன்றாவது காரியம், டானியல் 5:14 வசனம், இங்கே பெல்தாஷார் எல்லாராலும் இந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. யாருக்கு இந்த ஞானம் அடங்கியிருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது டானியல் இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார். அதற்கு மறு உத்தரவாக ராஜா 14வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உங்களிடத்தில் காணப்பட்டது என்றும் உங்களை குறித்து கேள்விப்பட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னா, சொப்பனத்தை விளக்குகிற ஞானம், அந்த மறைபொருள்களை கூறுகிற ஞானம், ஆவியானவருடைய வரங்கள் எப்பொழுது கிரியை செய்கிறது தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும் பொழுது.
இந்த பெல்தேசார் சொல்லுகிறான், விசேஷித்த ஆவி உங்களிடத்திலே உண்டு, இது விசேஷித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் தானியேல் மேல் இருக்கிறபடியினாலே. இந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே நம்மேல் பொழியப்பட்டிருக்கிறார். இந்த அபிஷேகம் சகல ஞானத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 4:13 உங்களுக்கு வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு பேதுருவும் யோவானும் ஞானம் நிறைந்தவர்களாக பேசுகிறார்கள். வேதத்தின் ரகசியங்களை எடுத்து பேசுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும், கலிலேயர்களாச்சே இவர்கள், இவர்களுக்கு படிப்பறிவில்லையே, இவர்கள் பேதமை உள்ளவர்களாயிற்று என்று யோசிக்கும் பொழுது இங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் ஆச்சரியப்படுவார்கள், இவர்கள் எப்படி பேசுகிறார்கள், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் பொழியப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் ஞானமாய் பேசுகிறார்கள். தேவ ஞானத்திலே நிரப்பப்படுகிறார்கள். தேவ ஞானத்தை, சகல வேதத்தின் ரகசியங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆபிரகாம் இப்படியாயிருந்தான், மோசஸ் இந்த காரியங்களை செய்தான், நீங்கள் இந்த நீதிபரரை சிலுவையில் அறிந்து கொன்றீர்கள் என்று தைரியமாய் பேசுகிறார்கள். தேவ ஞானத்தில் நிரம்பி பேசுகிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் நீங்க அந்த தேவனுடைய ஞானத்தில் நம்மை நடத்துகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நமது அங்கிள் வில்லியத்துடைய ஒரு தாயாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கிள் அடிக்கடி என்னோடு இதை இவர்களை குறித்து பேசுவார்கள். அவர்கள் ஆங்கிலம் முழுமை பேச தெரியாத ஒரு அண்டி, ஆங்கில காரியங்களில் அதிகமாய் பேச தெரியாதவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வரும் பொழுது அநேக ஊழியக்காரர்களோடு அநேக படித்தவர்கள் மத்தியிலே ஆங்கில மொழியிலே தீர்க்க தரிசனம் சொல்லி ஆங்கில மொழியிலே அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அவர்கள் மத்தியிலே வரும் பொழுது சகல ஞானத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம் தேவ ஞானத்திலே நடத்தப்பட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஒன்றாவது காரியம் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்தும்படிக்காக இந்த அபிஷேகம் தேவை. இரண்டாவது, கிறிஸ்துவை போல மாற இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியின் கரிகள் நம்மிலே கிரியை செய்ய கிறிஸ்துவை போல மாற இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. மூன்றாவது, தேவ ஞானத்திலே நாம் செயல்பட இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. இங்க பார்த்தீங்கன்னா தானியேலை கண்டு பலம் வாய்ந்த அந்த பாபிலோன் தேசமே பயந்தது. ஏன் தெரியுமா? தேவ ஞானம், தேவ ஞானத்தை, தேவ ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவனும் இல்லை என்று தேசமே சொன்னது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் சகல ஞானத்திற்குள்ளாக அவர்களை நடத்தினது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா டேனியல் மாத்திரம் இல்ல, யோசேப்போட வாழ்க்கையில பாருங்க, இவ்வளவு பெரிய ஞானம் எப்படி வந்தது? தரிசனங்களை குறித்து சொல்லுகிற சொப்பனக்காரன் என்று தன் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவன், தேவ ஆவி நிறைந்தவனாய் தேவ ஞானத்தில் நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறான். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை சகல ஞானத்துக்குள்ளாக நடத்தும். அடுத்தபடியாக கிறிஸ்துவின் அன்பிலே நம்மை கட்டும். பழைய சம்பவங்களை பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கு முன்பதாக சீஷருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். நான் ஒன்று வாசிக்கிறேன், 1 யோவான் 3:16 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு அந்த சகோதரர் அன்பு, நீங்க பார்த்தீங்கன்னா தன் சகோதரனை சிநேகிக்க வேண்டும், சகோதர சிநேகம் நமக்குள்ளாக வர வேண்டும் அப்படி என்பதை குறித்து வேதம் மிகவும் தெளிவாக, இந்த விசேஷமாக 1 யோவான்ல யோவான் மிகவும் தெளிவாய் பேசுகிறார். அந்த அபிஷேகம் தான் அவர்கள் வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எழுந்து, ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்
அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக எழுந்து நின்று பேதுருவோடு கூட மற்ற சீஷர்களும் 11 அப்போஸ்தலர்களும் எழுந்து என்று வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளாக ஒரே சிந்தை, ஒரே ஆவி, அவர்களுக்குள்ளாக தேவனுடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும்படிக்காக. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சகோதர அன்பு ஒரு மனம் எப்ப வரும்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மோடு இருக்கும் பொழுதுதான். நீங்க பழைய சம்பவங்களை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு பெறுவதற்கு முன்பதாக ஆண்டவரே நீர் மகிமையில் வரும் பொழுது என்னுடைய முதல் என்னுடைய மகனை வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மத்த 12-10 சீஷர்கள் என்ன, யார் முதல்ல நிற்கிறது, யார் இயேசுவோடு முதலாவது வருகிறது, அவர்களுக்குள்ளாக இவனை கண்ட அவனுக்கு அநேக போட்டிகள், அநேக சண்டைகள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அந்த சகோதர சிநேகம் அவர்களுக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுகிறது. தேவனுக்குரிய சிந்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற சிந்தையே முதலிடத்தில் வைக்கப்படுகிறது. தேவனையே முதலிடத்தில் வைத்து அந்த சகோதர அன்பிலே அவர்கள் கட்டப்பட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மாத்திரமே நம்மை நடத்த முடியும். அநேக நேரங்களிலே சகோதரர்களுக்குள்ளாக பிரிவினைகள் கொண்டு வருகிற அந்த கிறிஸ்துவின் ஆவியை நாம் அறிந்து கொள்ள இந்த அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் யூதராயினும் கிரேக்கனாயினும் அடிமைகளாயினும் சுயதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம ஒரே ஆவியிலே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே ஒரு மனமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே குடும்பமாய் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இல்லைன்னா நாம் இந்த கிறிஸ்துவின் அன்பை, நம்முடைய அழைப்பை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அழைப்பை அறிந்து கொள்ள முடியாது. அநேக நேரங்களில் நம்ம இந்த தேவனுடைய சத்தியத்திற்குள்ளாக நாம் என்னதான் இருந்தால் கர்த்தருடைய ஆலயம், இது தேவனுடைய சகோதரத்துவம், கிறிஸ்துவின் அன்பு என்ற ஒரு மனம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மேல் இருக்கும் பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் மறுபடியும் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 46 வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்து வீடுகள் தோறும் அப்பம் பிற்று மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 46 வசனம், ஒருமனப்பட்டவர்களாக அந்த ஒருமனதை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் அன்பிலே, அந்த சகோதர அன்பிலே, அந்த ஒரு மனதிலே நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும் என்றால் இந்த அபிஷேகமே. 3, 4, 5வது காரியம், முதலாவது காரியம் நான் சொன்னேன், சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்த அபிஷேகம் தேவை. கிறிஸ்துவை போல ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக வெளிப்பட இந்த அபிஷேகம் தேவை. 3வதாக தேவ ஞானத்திலே நாம் நடத்தப்பட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. 4வதாக சகோதர அன்பு, ஒருமைப்பாடு, ஒரு மனம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அபிஷேகம் தேவை. 5வது காரியம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. நீங்களும் நானும் சபைக்குள்ளாக மாத்திரம் இந்த அபிஷேகத்தை பெற்று உள்ளுக்கு நம்ம இருக்கிறதுக்காக மட்டும் அல்ல, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வேலையின் முக்கியமான பங்கை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக நாம் புறப்பட்டு செல்லும்படிக்காக. அதான் மார்க் 16வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீர்களானால் 16வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்கள். 17வது வசனம், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசிகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்கள் எதற்காக செய்யும்படிக்காக ஆவியின் வரங்கள் இந்த அபிஷேகத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை கட்டும்படிக்காக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம், ஐசையான்
61 அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தேவாலயத்திலே வாசிக்கிற இந்த வேத பகுதி நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக இயேசு சொல்கிறார், இந்த வேத வாக்கியம் இன்று நிறைவேறிட்டு இதை போலவே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மேல் பொழியப்படும் பொழுது இவர்களும் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யும்படிக்காகவே இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன என்றால், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவனுடைய அந்த ஐஸ்வர்யம் இல்லாத அந்த தரித்திரத்திலே சுவிசேஷத்திலே பாவத்திலே தரித்திரர்களாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீயும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்காக அது மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் இருதயம் உடைக்கப்பட்டவர்களை குணமாக்கும்படிக்காக நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடர்களுக்கு பார்வையடைய செய்யவும் பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை அவர் வாசித்து இந்த வேத பகுதி இன்று நிறைவேறிற்று என்று சொன்னார். இதே இயேசு செய்த அதே ஊழியத்தை அப்போஸ்தலர்களை நம்பி, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழியப்படும் அதை நம்பி அவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்காக வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பவுலுடைய அந்த கச்சை, பவுலுடைய அந்த உருமல்கள் எடுத்து செல்லப்பட்டு அங்கே அற்புத அடையாளம் நடக்கிறது. ஏன் அந்த ஆவியின் வரங்கள் அவர் அபிஷேகம் அவர்களை சுகமாக்கினது தெரியுமா? தேவனுடைய சுவிசேஷம் பிரஸ்தாபிக்கப்பட, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக, தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போகும்படிக்காக அந்த ஆவியின் அபிஷேகம் பவுல் மேல் இருந்தது. பேதுருடைய நிழலை கண்டு நிழலை நிழல் போகிற இடத்துல நிழல் மத்தியில் வியாதியஸ்தர்களை வைத்தார்கள், வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். ஏன் அப்படி என்றால், தேவனுடைய சுவிசேஷம் அங்கே பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும், சுகம் இல்லாதவர்கள் சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கு ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. இந்த நாளில் 5வது காரியம், தேவனுடைய சுவிசேஷம் விடுதலை இல்லாதவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். 5வது காரியம், இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும், இதற்காக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா காலம் சமீபமா இருக்கிறபடினாலே அநேகரோடு பேசாதபடிக்கு, பிசாசானவன் சுவிசேஷம் செல்ல முடியாதபடிக்கு இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அநேக சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அநேக தேசத்திலே லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அநேக சபைகள் நடத்தப்படாமல் நின்று கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இதற்காகத்தான் இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது காரியம், சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்காக இந்த அபிஷேகம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது, சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்தும்படிக்காக இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது, கிறிஸ்துவை போல ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு பொழியப்பட்டிருக்கிறது. 3வது, தேவனுடைய ஞானத்திலே நாம் நடக்க, தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் நடக்க, தேவனுடைய சத்தியத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள, தேவ ஞானம் நம்மிலே வெளிப்பட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது, கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்முடைய சபையிலே ஒருமனம் நிலைத்திருக்கும்படிக்காக தேவனுடைய அந்த அபிஷேகம், கிறிஸ்துவின் அன்பு நம்மேல் மட்டுமல்ல நம்முடைய சகோதரர்களோடு சேர்ந்து அந்த கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கும்படிக்காக, ஒரு மனதை நாம் சபையிலே நிலைக்கும்படிக்காக, தேவனுடைய சரீரத்தில் நிலைக்கும்படிக்காக இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக முக்கியமான ஒரு காரியம், சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக, தேவனுடைய நொறுங்குண்டவர்கள் மத்தியிலையும் நோயாளிகள் மத்தியிலையும் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கண்களை மூடின வண்ணமாக சிறிது நேரம், இதுவரை எனக்கு இந்த ஆவியின் அபிஷேகம் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அப்படியே கண்களை மூடி விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்படியே என்று கரங்களை வைத்து நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்,
ஆனால் என்னுடைய உலக காரியங்களிலே அதை இழந்து போயிட்டேன். ஐயோ, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் அனல் முட்டி எழுப்பல, அதிலே நான் நிலைத்திருக்கல. ஆண்டவரே, என்னை ஒரு விசை புதுப்பியும் என்று சொல்கிறீர்களா? நீங்களும் அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சகல சத்தியத்திற்குள்ளாக எங்களை நடத்தும்படிக்காகவும், ஆண்டவரே கிறிஸ்துவை போல நாங்கள் மாறும்படிக்காகவும், ஆண்டவரே தேவனுடைய ஞானத்திலே நாங்கள் நடத்தப்படும்படிக்காகவும், ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதர அன்பிலே நாங்கள் நிலைக்கும்படிக்காகவும், ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆவியின் வரங்கள் எங்கள் மத்தியிலே கிரிய செய்யும்படிக்காகவும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஓ ரபஷகரியாந்து நமரகரபரியாந்தே, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே உமது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பொழிய செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி திருச்சபையிலே ஆண்டவரே நீர் பொழிந்த அதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் பொழியப்படுவதாக. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவர்கள் இருதயத்தையும் நீர் பலப்படுத்துவீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் ஆண்டவரே அந்த அன்பிலே இந்த பரிசுத்த ஆவியிலே நிலைத்துள்ளாமல் இருக்கிறேன். ஆண்டவரே, அநேக உலக காரியங்களிலே நான் பின்னிட்டு போயிருக்கிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களையும் நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, உமது கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. சண்டவரே, முழுமையாக இந்த ஆராதனையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது சத்திய வசனம் எங்களுக்கு போதித்தபடி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அபிஷேகத்திலே நாங்கள் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக எங்களை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஸோ தேவனோட வார்த்தை, தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ தொடர்ந்து நம் தேவனோட வார்த்தையின்படி தேவ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் அதை தற்காத்து கொண்டு நம்ம அபிஷேகத்தோடு கூட நம்ம அநேக காரியங்களை தேவ சித்தத்துக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக நம்மளை நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் தொடர்ந்து உம்முடைய சத்தியத்திலே அவர்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே இப்படியாக தவறான போதனைகளுக்கு இருந்து அவளை விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே தொடர்ந்து அப்பாவுடைய கிருபையில வழிநடத்தப்பட பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவர்கள் ஜெயம் பெற தொடர்ந்து நீர் வழிநடத்த முடியாத அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாளிலும் வார்த்தையை கொடுத்த பாசக்கா கலைக்காக வருகிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஊழிய பாதையை கத்தல் விசாலமாக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஆண்டவரே முழுமையாக நீர் எங்களோடு கூட இருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவரை எங்களோடு இருந்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு சபை மக்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய தயவினாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழிநடத்த முடியாக இன்னும் உம்மோடு இருக்கிற அந்த உறவிலே வளர கர்த்தர் கிருபை செய்ய முடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுனிய ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்.
வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும்.